நடிகைகள் ராஷ்மிகா கத்ரினா கைஃபை தொடர்ந்து தற்போது பாலிவுட் நடிகை ஆலியா பட்டும் டீப்ஃபேக் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தற்போது சினிமா பிரபலங்களுக்கு தலைவலியாக அமைந்துள்ளது. இதை பயன்படுத்தி எந்த ஒரு வீடியோவையும் ஈஸியாக மார்பிக் செய்துவிட முடியும். அதுவும் தத்ரூபமாக இருந்தால் அது உண்மை என நம்பி பலரும் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றன. இதனால் கடந்த சில மாதங்களாக ஏராளமான டீப்ஃபேக் வீடியோக்கள் உலாவரத் தொடங்கியுள்ளன. நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் டீப்ஃபேக் வீடியோ வைரலான போதுதான் திரையுலகமே ஒன்று கூடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனையடுத்து இதனை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கைகள் இறங்கிய மத்திய அரசு டீப்ஃபேக் வீடியோக்களை வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த எச்சரிக்கைக்கு பின்பும் டீப்ஃபேக் வீடியோக்கள் உலா வருவது குறைந்த பாடில்லை. ராஷ்மிகாவை தொடர்ந்து நடிகை கத்ரினா கைஃப் டைகர் 3 படத்தில் நடித்த காட்சியை டீப்ஃபேக் டெக்னாலஜி மூலம் ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டனர். இப்படி நடிகைகளின் டீப்ஃபேக் வீடியோக்களை வெளியாவது தொடர்புடையதாக உள்ள நிலையில் தற்போது புதிதாக பாலிவுட் நடிகை ஆலியா பட்டின் டீப்ஃபேக் வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் நடிகை ஆலியா பட் படுக்கரையில் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது டீப்ஃபேக் வீடியோ என தெரியாமல் சிலர் உண்மை என நினைத்து பகிர தொடங்கியதால் இந்த வீடியோ வைரலானது. இப்படி நடிகைகளின் டீப்ஃபேக் வீடியோக்கள் தொடர்ந்து பரவி வருவதால் அது பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் கருத்தாகவும் உள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.